நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவே இன்றைக்கி வந்து நம்மளோட சீசன் தூக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அது தவிர்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி மக்களே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மணி வேற ஆகி போச்சு நேரம் கடமை எந்திரிச்சலான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே சரி வேகமா கோலத்தை போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு டீ வச்சு கொடுப்போம் பரவாயில்ல இந்த கோலம் போதும் அடடா பனி வேற கொட்டுது பிள்ளைங்க வேற பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு அம்பட்டு சலுப்பு படுங்க சரி அடுப்பை பற்ற வச்சு சுடு தண்ணியை வச்சு விட்டு அதுக்கப்புறம் மேட்டுக்கு போய் டீயை வைப்போம் பரவாயில்ல நேற்று சாயந்தரமே தண்ணி பிடிச்சி ஊற்றவும் இப்போ எடுத்து சூடு பண்ணி வச்சா மட்டும் போதும் அம்மா அடியோ அப்பாடா என்ன கனமாக இருக்குது ஆத்தாடி இந்த இடத்துல விரவெடுத்து போடலையா சரி போய் விரவெடுத்துட்டு வந்து போட்டு பற்ற வைப்போம் படா அடிப்பு புடிச்சி இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா எரிஞ்சதுன்னா தண்ணி சீக்கிரம் சுற்றும் பாக்குங்க இன்னைக்கு வேலையா இல்ல வீட்லயா இல்ல இல்ல இன்னைக்கு வீட்ல தான் இல்ல நூறு நாள் சரி சரி எத்தனை மணிக்கு வரணும் என்ன எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 9 மணி வாக்க போவோம் 2 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்திரலாம் பரவாலையே மதியான வரைக்கும் வேலை செஞ்சாலே 250 ரூபாய் தரறா ஆமா அது போக டீ வடை எல்லாம் கூட கொடுப்பாங்க நீ வேணும்னா வா ஒரு அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டு போலாம்னு வந்தேன் சரி சரி நான் சீக்கிரமே வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்தறேன் நீயே வரியா இல்ல நானா அங்க வந்திரவா நானே வரேன் பொறுமையா போனா போதும் சரி சரி நான் வந்தறேன் சரி நீ எந்திரச்சு சுடு தண்ணி வெச்சிட்டு இருக்க மறுபடியும் வாங்க அவளே அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு வந்துகிட்டு அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறா அதனால தான் நானே நேரமா எழுந்திரிச்சு தண்ணியை சூடு பண்ணிட்டு புள்ளங்க டீ வச்சுட்டு எழுப்புவோன் இருக்கேன் பரவாயில்ல பத்திரக்காளி உன்ன மாதிரி மாமியார் கிடைக்கல சின்ன புள்ள குடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்க அட நீ வேற அவள மாதிரி மருமவ கிடைக்க நான் தான் குடுத்து வச்சிருக்கணும் ரெண்டு புள்ளங்களையும் கண்ணும் கருத்துமா அப்படி பாக்குறா வளக்குறா ஆமா ஆமா நல்ல புள்ளதான் சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிடும் நான் போயிட்டு வேற நூறு நாள் வேலை வரை இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே என்னடா பண்ணுவேன் காசுக்குன்னு நினைச்சேன் கடவுள் புண்ணியத்துல எப்படியோ அவங்க நடவு நடப்பு விட்டாங்க அதுல ஒரு இருநூத்தம்பது ரூபா கிடைச்சா வீட்டு செலவுக்கு சரி சரி போய் வேலை வெட்டி பாப்போம் இன்னும் எழுந்திரிக்கலையா எல்லாம் தூங்குறாங்களா சுப்பையா 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 எந்திரிப்பா மணி ஆகிப்போச்சு சுப்பையா

பாய் என்ன மட்டும் எந்திர எந்திரன்னு அப்படி சொன்னாங்க இப்போ இவனை மட்டும் கொஞ்சே எழுப்புறாங்க சப்பையா ஏப்பா அப்பா இவன் இப்போ இதெல்லாம் சொன்ன எந்திரிக்க மாட்டான் இப்ப பாருங்க நீங்க நவுறங்க அம்மா என்ன வரை பண்ணிட்டு மணி 8:00 ஆயிடுச்சு வரைக்கும் என்னடா ஒண்ணு கரெக்ட்டா விட்டுட்டு தூக்கம் ஏய் ஒண்ணே என்ன எட்டிوازிக்காத எட்டிوازிக்காத நான் பதறுறது ஏடா அப்ப மட்டும் உன்னை எழுப்புனா அவனை கேக்குதா சரி சரி உன் தங்கை சிதான விடு இல்ல பை நவுல பை அவ எப்ப பத்தல நான் அடிச்சிட்டே தான் இருக்கறா சின்ன புள்ள சின்ன புள்ள அவ அடிக்குது எப்படி வலிக்குது தெரியுமா சீதா நீ ஓடி வே நான் சுப்பைய புடிச்சுக்கறேன் அப்பா இந்த நல்லா புடிச்சுக்கங்க அப்பா இ விட்றாதீங்க அப்பா இ அப்பா என்ன வீணங்க அப்பா ஏ சின்ன புள்ளடா தம்பி ஓடு 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 சீதா ஆ கொட்டிட்டா அப்பா இ வீணங்க அப்பா யாரோ பாருங்க போய் போம்போது கூட எப்படி கொட்டிட்டு போறானே சரி சரி தலைய காட்டு

என்னத்தை அவ்வளோ சீக்கிரமா செஞ்சிட்டீங்களா ஆமாம்மா நைட் தூக்கமே இல்ல அதனால நேரங்களமா எந்திரச்சிட்டு சாப்பாடு வச்சு கொலம்பலா வச்சு கூட்டு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க சோ நேரங்களமா எழுப்பி இருக்கலால பாருங்க எல்லா வேலைய நீங்களே செய்யற மாதிரி ஆயி நம்ம வீட்ல நான் பண்ணாம வேற யார் பண்ணப் போறா நீயும் அங்க போய் தக்கிறேன்ற பேருக்கு உட்கார்ந்தே இருக்கற இடுப்பு வலி முதுகு வலின்னு நைட் எல்லாம் இதாவே இருக்கற அப்படி இருக்கும்போது காலையில நான் நேரங்களமா எழுப்ப முடியுமா அதுதான் எழுப்பல

அம்மா எப்போ உங்கள் ரெண்டு பத்துக்கும் பஞ்சாயத்தை மட்டும் ஓயவே ஓயாது கம்முனு கொல்ல வலிக்கிறத்துக்கு டீயை குடி அப்பா இ தீனி எதுவும் இல்லையா எதுவுமே எடே கங்கோ பிஸ்கெட்டு அப்பா இங்கிட்ட காசு அடிச்சல்லாம் காசு வந்தால் வெளியே தீனி வாங்கிட்டு வர முடியும் இன்னைக்கி வேலைக்கு போறேன் அந்த காசு கொடுப்பாங்க வாங்கிட்டு வரேன் சாய்ந்தரம் கிடைங்க சாய்ந்தரமா அது வரைக்கும் இந்த டீயை நான் குடிக்காமல் எனக்கு டீயே வேணாம் நீங்களே குடிங்க இந்தா சீதா இருக்கிறத வச்சு வாழணும் இல்லாததுக்கு என்னைக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன்

நான் உங்களை வேலைக்கே போவேனா வீட்டோட கம்பெனி இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேச்சு கேட்காம நீங்க எதுக்கு அங்க எங்கன்னு போயிட்டு வரேன் இருக்கீங்க கம்பெனி இருங்கத்த இல்லம்மா எனக்கு என்னமோ சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது நான் போயிட்டு வரமா ஏதோ செலவுக்காகல நான் சம்பாதிக்கிறேன் போதாத குறைக்கு நிரஞ்சனும் சம்பாதிக்கிறான் போதாதா எதுக்கு நீங்களும் போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏமா நீ என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறியா இல்ல நம்ம சுப்பையாத லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானா நீ ஏன் அவங்க தக்கிறதுக்கு கொடுக்கற கூலியை வாங்கிட்டு வந்து வச்சு கஷ்டத்தோட வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க நம்ம நிர நம்ம நிரஞ்சன் சம்பாதிக்கிறது அதே மாதிரி தான் வீட்டு செலவு போக மிச்சம் பண்றதுக்கு கூட நமக்கு காசு கையில இல்ல அப்படி இருக்கும்போது நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் இல்லத்த நான் அதுக்கு சொல்லல வயசான காலத்துல எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க நாங்க சம்பாதிக்கிறது போதும் அத்த ஏமாடி ஒரு பொம்பளை புள்ளிய பெத்து வச்சிருக்கோம் அதுவும் இல்லாம அதுக்கு கல்யாணம் காட்சின்னு வந்தாலும் சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஏகப்பட்ட செலவாகும் இப்ப தங்க விக்கிற வேலைக்கு நம்ம சம்பாதிக்கிற காசு ஒரு பவுன் கூட வாங்க முடியாது அதெல்லாம் சேர்க்கணும் வைக்கணும்னா இப்படி எல்லாரும் வீட்ல இல்லாம வேலைக்கு போனாதான் முடியும் இல்லத்த அவர் இருக்க வரைக்கும் உங்களை வேலைக்கே அனுப்பாம வீட்டோடு வச்சிருந்தாரு இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் பாத்துக்கணும். انا நீங்க போய் வாழைச்சஞ்சு சாப்பிறற நேரமே அதுக்கு அதிக்கேனமா பண்ண முடியும்? எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுதானே வாழ்க்கை. அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல. வாழைவெட்டிக்கு போறதனால ஒண்ணு குறஞ்சிர மாட்டோம் வேலைக்கு போய் சாம்பார்ச்சு சாப்பிறதனால உடம்புக்கும் நல்லதுதான். வீடோட இருந்தா ஆஸ்பத்திரி செலவு மாத்திரை மருந்து வாங்குறதே எல்லாம் போய்டும். இப்படி வாழைவெட்டிக்கு போறதனால உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்ல?

ஹலோ மக்களே வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நிச்சயம் பிடிச்சிருக்கும் நம்பறேன் அப்படி பிடிக்காதவங்க எந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் படிச்சிட்டே இருக்கேன் உங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிட்டும் கூட இருக்கேன் மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்ரகாளி